எப்படி சொல்லலாம், இப்படி சொல்லிடுவோம். கண்ணை கலங்க வைக்கும் காதலி வேணாண்டா, எனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டும் நண்பன் போதுண்டா. நட்பு, நட்பில் வந்து நல்ல நட்பு கெட்ட நட்புலாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நட்புனாலே நல்லது தாங்க, அதில் வந்து கெட்டது அப்படியெல்லாம் கிடையாது. அது கெட்ட நட்பு அப்படிங்கிறது வந்து அது நட்பே கிடையாது, அதுதான் உண்மை. திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறார் உண்மையான நட்புங்கிறது என்னென்னு. அதாவது முகநக நட்பது நட்பல்ல, நெஞ்ச தகநக நட்பது நட்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி என் லைஃப்பில் வந்து வைட்டல் ரோல் ப்ளே பண்ண சில நண்பர்களை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். 1999-2000 ரெண்டு நண்பர்களை சந்திக்கிறேன் ஒரு லீடர்ஷிப் கோர்ஸ் படிக்கும் பொழுது சென்னையில். ஒருத்தர் பேர் பழனியப்பன், ஒருத்தர் பேர் மெய்யப்பன். இந்த ரெண்டு அப்பன்ஸ் பிளேட் அ வைட்டல் ரோல் இன் மை லைஃப், ஸ்டில் தேர் பிளேயிங். பழனியப்பனை பற்றி சொல்லணும்னா என்னோட வயசில் மூத்தவர், ஒரு அண்ணன் ஸ்தானம். மெய்யப்பன் வந்து என்னுடைய தம்பி மாதிரி, ஏன்னா வயசில் என்னோட சின்னவர். பட் இருந்தாலும் பாருங்கள், இந்த பழனியப்பன் இருக்கார் இல்லைங்களா, அப்போயே ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு காரில் போனதே அவருடைய காரில் தான். அப்போ வந்து ஃபோர்டில் வந்து எஸ்கார்ட்னு ஒரு கார் இருக்கும், அது பயங்கர அப்போ ட்ரெண்டு ஓகேங்களா, ஒரு காஃபி ப்ரௌன் கலர் காரு. அந்த காரில் வந்து இறங்குவார், கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு ஏற்பா காரில் அப்படிம்பார். கூப்பிட்டு போவார், நல்ல ரெஸ்டாரண்ட்டு கூப்பிட்டு போவார், நல்ல டைமு. பணத்தை பற்றி கவலையே பட மாட்டார், நண்பர்களுக்காக அவ்வளோ விஷயம் பண்ணுவார். அது அப்போ வந்து நான் மீடியாக்குள்ளாரே வரல. நீ என்ன பண்ணலான்னு இருக்க தீனா அப்படின்னு ஒரு நாள் உட்காந்து பேசும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி மீடியாவில் வரணுன்ட்டு. அப்படின்னா அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு உன்னுடைய ஃபோக்கஸ் முழுக்க அதில் தான் பார்க்கணும், டைம் வந்து நீ அதில் இன்வெஸ்ட் பண்ணு. அதுக்கு உனக்கு என்ன ஆகுமோ, நீ வேலைக்கு போகாத, எந்த முயற்சியும் பண்ணாத, இதுக்கு மட்டும் முயற்சி பண்ணு. அதுக்கு உனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணுறேன், மாதம் மாதம் இவ்வளோ அமௌண்ட் வேணும்பா அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நான் கொடுக்குறேன், ஸ்டைபண்ட் மாதிரி வாங்கிட்டு பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி ஃபினான்ஷியலாகவும் மோரலாகவும் சப்போர்ட் பண்ண ஒரு தங்கமான ஒரு நண்பன் பழனியப்பன். பழனி ஐ லவ் யூ. மெய்யப்பன் பார்த்தீங்கன்னா அவன் வேற லெவல். யோ என்னையா நீ மீடியாவுக்கு வந்துட்டு பாப்புலர் ஆகிட்டு இன்னும் வந்து பைக் ஓட்டிகிட்டே இருக்கிற, ஏ நான் ஒருத்தன் தானே எனக்கு பைக் போகுதுடா, யோ கார் வாங்கி ஓட்டியா அப்போ தான் உன்னை மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி கொடுத்து, ஜென் ஸ்டீல்னு சொல்லிட்டு ஒரு மெட்டாலிக் சில்வர் கலர் காரு, 2-door காரு, சூப்பராக இருக்கும், ஃபென்டாஸ்டிக் காரு. அந்த கார் வாங்கிட்டு அவன் தான் ஓட்டிகிட்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு போனான். என்ன பண்ணுவோம் எது பண்ணுவோம், ஒரு வாரத்தில் டிரைவிங் கற்றுட்டு நீ காரை ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ப்ரெஷரை போட்டு கார் வாங்கி வீட்டில் வச்ச பிறகு தான் டிரைவிங் கிளாஸுக்கே போக ஆரம்பிச்சு, டிரைவிங் கற்றுக்கிட்டு அப்புறம் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சு, அப்படி தான் நான் கார் ஓட்ட ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரி மெய்யப்பனுடைய ரோல். அப்புறம் நான் மீடியாவுக்கு வந்த பிறகு ரெண்டு நண்பர்கள் தினேஷ் அண்ட் நெல்சன், இவங்க ரெண்டு பேருமே வந்து என்னுடைய பிரதர்ஸ் மாதிரி எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆள் மாதிரி தான். எப்படி பழனியப்பன் மெய்யப்பனும் அதே மாதிரி தினேஷ் அண்ட் நெல்சன். தினேஷ் வந்து எப்படின்னா வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே பிஸ்னஸ் பண்ணால் கூட என்னுடைய வாய்ஸ் வந்து டல்லாக இருந்தாலும் என்ன தினா ஒரு மாதிரி டல்லாக சவுண்ட் ஆகுறீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருவார். உங்கள் முகத்தை வச்சு கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிடுவார், என்னாச்சு வாட் ஹேப்பன், வாங்க பேசலாமா, வாங்க காஃபி ஷாப் போகலாமா அப்படின்னு போயிட்டு உட்கார வச்சு பேசுறது, அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுறது, பார்த்துக்கலாம் விடுங்க என்ன வேணாலும் வந்து ஹீ வில் ட்ரை இஸ் 200% அண்ட் சப்போர்ட் மீ. ஸோ தினேஷ் தேங்க்யூ வெரி மச். நெல்சன், நெல்சன் எப்படின்னா வந்து பயங்கர பாசிட்டிவ், அதை வந்து பண்டில் ஆஃப் எனர்ஜி. அவன்கிட்ட பேசினீங்கன்னா அட என்ன சார் நீங்கள் வேறு விடுங்க சார், பார்த்துக்கலாம் வாங்க சார், உங்களுடைய பவர் உங்களுக்கு தெரியமாட்டுது, வெளியில் வாங்க சார், நான் உங்களை யாருன்னு காட்ட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் அவர் கொஞ்ச நேரத்தில் அதை பேசுகிறதுலேயே நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்துருவார், 4 கிளாஸ் விட்டமின் டி கப்புன்னு கல்ப் வச்ச மாதிரி பண்ணிடுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்டு நெல்சன். இந்த பேண்டமிக் ஆரம்பித்த பிறகு, லாக்டவுன்லாம் ஆரம்பித்த பிறகு ஐ வாஸ் ஸோ ஃப்ரஸ்ட்ரேட்டட், ஒரு தடவைலாம் என்னென்னமோ தாட் ப்ராசஸ்லாம் வந்துட்டே இருந்தது. ஸோ அப்போ வந்து நான் கால் பண்ணி பேசினப்போ நெல்சன் சொன்னார், அதெல்லாம் விடுங்க பார்த்துக்கலாம், இதுவும் கடந்து போகும், நான் இருக்கேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசணுன்னு எல்லாமே சரியாயிடுச்சு. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரோட லைஃப்லையுமே வந்து நண்பர்கள் ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ஸ்டைலில் சொல்லணும்னா, கண்ணா நண்பர்களுக்குள்ளார விரிசல் வந்தாலும் நட்பில் விரிசல் வராமல் பார்த்துக்கணும். நண்பனுக்குள்ளார விரிசல் வந்தால் நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம், நட்பில் விரிசல் வந்தால் அது உடஞ்ச கண்ணாடியை ஒட்ட வைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம். ஸோ லெட்ஸ் செலிப்ரேட் அவர் ஃப்ரெண்ட்ஷிப் ஓகேங்களா, அட்வான்டேஜ் எடுத்துக்க வேணாம், ரெஸ்பெக்ட் பண்ணலாம், நம்மளுடைய நண்பர்களை லவ் பண்ணலாம், நம்ம நண்பர்களை பாதுகாத்துக்கலாம், நம்மளுடைய நட்பை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டில் அவர் லைஃப் எண்ட்ஸ், நட்பு அப்படிங்கக்கூடிய ஒரு உறவு வந்து அது எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக மலர்ந்துருக்கக்கூடிய வாடாத நட்பு. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை மற்ற ஒரு நல்ல செய்தியோடு சந்திக்கிறேன், பெல் பட்டன் அமுக்குங்க ஓகே நண்பா, டேக் கேர்.